சங்கீதம் அறுபத்தி நான்கு பத்து நீதிமான் கழிகூர்ந்து மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுக பாராட்டுவார்கள் நீதிமான் என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள் பாவங்களை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார் தேவனோடு ஒப்புரவானவர்கள் அவருடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ஆவிக்குரிய விதங்களில் பிழை காணப்படுகிறவர்கள் அவர்கள் மகிழ்வார்கள் இந்த உலக பிரகாரமான மனிதன் இந்த உலகத்தில் மகிழ பிரயாசப்படுகிறான் ஆனால் அவனால் முடிவதில்லை அவன் வெறுமையை சந்திக்கிறான் ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதன் மகிழ்வதென்பது நிலையானதும் நித்தியமானதும் முழுமையானதுமா இருக்கிறது ஏனென்று கேட்டால் அவன் கர்த்தருக்குள் மகிழ்ந்து என்று வேதம் சொல்லுகிறது அவனுடைய மகிழ்ச்சி என்பது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி நிலையானது அந்த மகிழ்ச்சி ஒருவராலும் எடுக்கப்பட்டு போகாது அதோடு கூட மகிழ்ந்து அவரை நம்புவான் அவருடைய வாழ்க்கையில் நம்புகிற நம்பிக்கை என்பதும் அது உண்மையானதாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியும் முழுமையானதாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை என்பது ஒரு மேன்மைக்குரிய காரியம் உலக மனிதனுடைய வாழ்க்கை என்பது நிர்பந்தமான ஒரு காரியம் அதோடு கூட செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள் ஒரு காலத்தில் நான் பாவத்தில் அழிந்து கொண்டிருந்தேன் என்னை நானே அழித்து கொண்டிருந்தேன் என் பாவம் என்னை அழித்தது நான் இந்த உலகத்தில் சமாதானமற்றவனாய் சந்தோஷமற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் நிர்பந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறார் கர்த்தர் என்னை விடுதலையாக்கியிருக்கிறார் கர்த்தர் பாவ படுகொலையிலிருந்து மீட்டிருக்கிறார் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்னை மீட்டிருக்கிறார் அவனுடைய மகிழ்ச்சி என்பது கர்த்தருக்குள்ளான மகிழ்ச்சியாக இருப்பதோடு கூட அவன் கர்த்தரை குறித்து அதிகமாய் மேன்மை பாராட்டுவான் அவனுடைய வாழ்க்கையினுடைய மேன்மை பாராட்டுதல் என்பது இந்த பணத்தின் பேரில் அல்ல படிப்பின் பேரில் அல்ல இந்த அழிந்து போகிற எந்த ஒரு காரியத்தின் பேரில் அல்ல கர்த்தருக்குள்ளானதாக இருக்கும் ஏன்னா ஒரு ஆச்சரியமான காரியம் நிலையான சந்தோஷமான மகிழ்ச்சியான இந்த காரியம் என்பது கர்த்தருக்குள் மாத்திரமே நாம் பெற்றுக்கொள்ள முடியும் வேறு எந்தினாலும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது நிச்சயம் நன்றி